தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்று. அவங்க வந்து மல்லர்ங்கிற பேரில் அரசியல் அடையாளமாட்டு பார்க்கப்படலை, ஒட்டுமொத்த எஸ்சி ஹரிஜன் அந்த பேரில் தான் பார்க்கப்பட்டாங்க. தேவருக்கு ஓட்டு போட்ட நாயுடு, நாடாரு, மற்ற மரவர் இவங்கெல்லாம் வந்து சின்ன ஒரு அரசியல் சூட்சமம் தான். முழுக்க முழுக்க பரே சமூகத்தைச் சேர்ந்த சத்தியானந்த அம்மையார் முதுகுளத்தூர் பிரச்சனையை மையமாக வச்சு பேரறிஞர் அண்ணா பிறந்த கிட்ட அதிகார அரசியல் ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்பு ஓட்டு பயன்படுத்தி கலைஞர் ஏமாத்தினதும் உண்மை. 71 டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான், அது வந்து தனித்து தேவேந்திர குல வேளாளர்கள் வெற்றி பெற முடியுங்கிறத சாதிச்சாப்பில். வன்னியர் ஒருதாய் மக்கள் ஒற்றுமை மாநாடு, பல்லர் பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடு, வன்னியர் தேவேந்திரர் மாநாடுனா போட்டாங்க. 91 ஜான் பாண்டியனால நிரூபிக்க முடியல, பட் 2வது இடத்துக்கு வந்துட்டார். அந்த பேச்சை வந்து கலைஞர் வந்து ஓசி ஓட்டா, இலவச ஓட்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். உங்க பட்டியல் வெளியிட்டு உங்களுக்கு கோரிக்கை, அதுக்கு வந்து பாஜக முன்னிருக்கிறாங்க, நாம் தமிழர் முன்னிருக்கிறாங்க. இப்படி உங்க இஷ்யூக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ. ரியலோன் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ரியலோன் வாய்ஸ் சேனலில் ஒரு புதிய முன்னெடுப்பாக ஒவ்வொரு தமிழ் சமூகத்தின் அரசியல் பலம் குறித்தும் அரசியல் வரலாறு குறித்தும் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தமிழ் சமூகத்திற்கான வாக்கு வங்கி குறித்தும் விவாதிக்க இருக்கும். இது குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்முடன் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தேவேந்திர குல வேளாளர் சமூகம், ஸோ அவங்களுடைய அரசியல் வரலாறு. சமூகங்களோட மக்கள் தொகையை நான் குறிப்பிடுவது கிடையாது, தவிர்த்துருவேன். காரணம், அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்க மக்கள் தொகையை கிளைம் பண்ணுறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் முரண்பாடு வந்தால் அவங்க நம்ம மேலே சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது. ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசாங்கம் எடுத்து புள்ளிவரத்தோடு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போகும். அதில் மேக்சிமம் ஃபுல் ப்ரூஃப் மெதடாக தான் இருக்கும். 99% கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்று. அவங்க வந்து மல்லர்ங்கிற பேரில், மல்லருங்கிற கேட்டகரியில் 2 ஜாதி பதிவு செய்யப்படுறாங்க. ஒன்று பல்லர், இன்னொரு ஜாதியும் மல்லருங்கிற கேட்டகரியில். ஜாதி வாரி கணக்கெடுப்பு 1931 எடுக்கும்போது பதிவு செய்யப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த புள்ளி உரத்திலே இருக்குது. இப்போ அதை விட ஒரு 25% அதிகம் அடைஞ்சு வந்திருப்பாங்கன்னு கருதுறேன். ஏன்னா ஒரு 100 பாப்புலேஷன் உழைக்கும் மக்கள், கிராமப்புற மக்களுங்கும் போது அவங்கள்ட்ட மத்தியில் விவசாய பெருங்குடி மக்கள், அவங்கள்ட்ட உள்ள அந்த பாப்புலேஷன் ரேட் வந்து கொஞ்சம் சற்று அதிகம்னு சொல்லும்போது அந்த பாப்புலேஷனோட ஒரு 25% அதிகமாகி ஒரு பாப்புலேஷன் இருப்பாங்க. அவங்க தென் மாவட்டங்கள்லேருந்து டெல்டா பகுதி, கோயம்புத்தூர் பகுதி, எல்லா பகுதியிலுமே பரவலாக நிரம்பி வாழக்கூடிய ஒரு வேளாண் பெருங்குடி மக்கள். அரசியல் ரீதியாக இவங்க வந்து 1952 வந்து ஒரு தனித்தன்மையோடு பார்க்கப்படலைங்கிறதான் 100% உண்மை. 52 வாக்குகளெல்லாம் பொதுவான அந்த பொது பெயர் பருவகால பெயர் படிதான் எல்லாருமே பார்க்கப்பட்டாங்க. ஹரிஜன் எஸ்சி லிஸ்ட்லேயே அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹரிஜனுங்கிற பேரில் தான் 52 அவங்க பார்க்கப்பட்டாங்க. இது பறையர், அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர் எல்லாருமே ஹரிஜனுங்கிற பேரில் தான் பார்க்கப்பட்டாங்க. அதில் ஹரிஜனுங்கிற பேரில் பார்க்கப்பட்டாலும் கூட அதில் முன்னணி சமூகம் மட்டு பறையர் சமூகம் தான் 52 இருந்தாங்க. 57 முதுகுளத்தூர் கலவரத்தின் போது கூட இவங்க வந்து ஒரு தனித்துவ அரசியல் அடையாளமாட்டு பார்க்கப்படலை, ஒட்டுமொத்த எஸ்சி ஹரிஜன் அந்த பேரில் தான் பார்க்கப்பட்டாங்கங்கிறது தான் உண்மை. அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதியாக இருந்த காமராஜர் வந்து அதுக்குள்ள நுணுக்கமான வேறுபாடுகள்லாம் தெரிஞ்சதுனால 57 சுழிபுதூர் மக்களவைத் தொகுதியில் பசும்பொன்னையா முத்துராமலிங்க தேவர் போட்டி போடும்போது அவர் வந்து குடும்பர் சமூகத்தைச் சேர்ந்த அங்கு பகுதியில் உள்ள பெரும்பான்மையான அந்த மக்கள், குடும்பர், அது எல்லாமே ஒரே பிரிவு தான். அந்த 7 அந்த இதில் ஒன்று தான் குடும்பர் பிரிவை சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளர் நிரூபித்தார். காமராஜர் வந்து கங்கை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வாதிரியார் பிரிவைச் சேர்ந்த ஆர்எஸ் ஆர் ஆறுமுகம், அவரோட பேரங்கூட மர்க்கண்டல் பேங்கில் தங்கசாமின்னு ஒருத்தர் மகன் வேலை பார்த்தார். அவரோட பேரங்கூட ஒருத்தர் ஒரு திருமண விழாவில் என்னை பார்த்து சமீபத்தில் அதை இந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார். வாதிரியாருங்கிற சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை வந்து சுழிபுதூர் அந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களவைக்கு விடுறார். அப்போ காமராஜர் கணக்கு என்னென்னா, குடும்பர் என்ற பிரிவினர் அந்த பகுதியில் அடர்த்தியாக வாழக்கூடியவங்க, கொஞ்சம் ஃபெரோசியஸான ஒரு மிலிட்டன்ட் கம்யூனிட்டி, அவங்கள வேட்பாளர் நிறுத்ததை விட வெளியூரில் உள்ள வாதிரியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் சாஃப்டாக உள்ள ஒரு பிரிவு மக்களை நிறுத்தினா மற்றவங்களோட அக்செப்டன்ஸ் அதிகம் கிடைக்குங்கிற புள்ளியில் காமராஜ் வந்து அந்த வேட்பாளர் நிறுத்துறாரு. அதில் தேர்தல் முடிவு வரும்போது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ரெட்டை உறுப்பினர் தொகுதியில், அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ தான் இருந்தார். அப்போ அதில் எம்பிக்கும் எம்எல்ஏயும் திரும்ப நிற்கிறாரு. இந்த தடவை
அவர் இரட்டை உறுப்பினர் தொகுதியில் அவர் ஒரு வேட்பாளராகட்டும், அவருடைய குடும்பர் ஒரு வேட்பாளர்னுக்கிறாங்க. காமராஜ் வந்து எஸ்எஸ் நடராஜன் ஆடார ஒரு வேட்பாளராகட்டும், தென் நடராஜன் ஆடாருங்கிறவர் காமராஜ் ராஜினாமா பண்ண சிலிபுதூர் மக்களவைத் தொகுதியில் 125,000 ஓட்டுக்கு மேலே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் நடராஜன் ஆடார். பெரிய பெரிய லீடிங். அவரை வந்து நடராஜன் ஆடார பொது வேட்பாளருக்காகவும், இரட்டை உறுப்பினர் அட்டவணை பிரிவு வேட்பாளருக்காக ஆர்எஸ் ஆறுமுகத்தையும் காமராஜ் நிறுத்துறாரு. அரசியல் முடிவு என்ன ஆகுதுன்னா, பசும்பன் முத்துராமலிங்க தேவரோட தியாகத்தை எல்லா ஜாதி மக்களும் பாராட்டி போட்டி போட்டனால ஃபார்வர்ட் பிளாக் சார்பானுன்னா பொது வேட்பாளரில் 2,00,000 ஓட்டுக்கிட்ட அவர் எடுத்து தேவர் வந்து வெற்றி பெற்றுறாரு. பொது வேட்பாளரில் 160,000 வாக்கிட்ட மட்டுமே எடுத்து நடராஜன் ஆடார் தோல்வியடைகிறாரு. ஆனால் இந்த அட்டவணை பிரிவு வேட்பாளரில் தேவருக்கு கிடைச்சதை விட 80,000 ஓட்டு வந்து அந்த குடும்ப சமூக பிரிவை சேர்ந்த ஒருத்தரை தேவர் நிறுத்தினதுக்கு வந்து குறைவாக கிடச்சி அந்த ஃபார்வர்ட் பிளாக் தோற்று போகுது. காங்கிரஸில் ஆர்எஸ் ஆறுமுகம் வெற்றி பெறுறாரு. அப்போ ஆர்எஸ் ஆறுமுகங்கிற அந்த வாதிரியார் சமூகத்தை சேர்ந்தவருக்கு தேவருக்கு ஓட்டு போட்ட நாயுடு, நாடார், மற்ற மறவர் இவங்கள்லாம் வந்து இங்கே வந்து இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல், சின்ன ஒரு அரசியல் சூட்சுமந்தான் குடும்பர் வாதிரியார் அந்த பிரிவை வந்து பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து அந்த இரட்டை உறுப்பினரில் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. அரசு ஆறுமுகம் மக்களவை உறுப்பினராக இருந்தார். தென் அமைச்சரவையில் யாரும் அங்கே தேவேந்திரவள வேளாளர்கள் வந்து பிரதிநிதித்துவம் பெறலை. ஏன்னா அன்னைக்குள்ள பார்வை என்னென்னா, ஒட்டுமொத்த எஸ்சிங்கிற பார்வை தான் அந்த காஸ்ட் அவேர்னஸ் இருந்தது. நம்ம யதார்த்தம் இது, அதை நம்ம மாறி தனியாக பிரித்து பார்க்கல, பரையர் எல்லாருமே சேர்த்துருக்கோம். அது அப்போ புது அர்ஜன் மந்திரி, ஜெய்ஜன் ராம் அர்ஜன் மந்திரி இந்த மாதிரி டெல்லியில். அப்போ அர்ஜுன் யார் மந்திரினா, அந்த பேர் அன்னைக்கு இருந்தது. அப்புறம் மாயாவதி அதை நீங்கள் அர்ஜுன் பிள்ளைகள்னா, நாங்கள் அர்ஜுன் பிள்ளைகள்லாம், நீங்கள்லாம் சாத்தானின் பிள்ளைகள்லாம் கேட்டாங்க. அது ஒரு காலத்தில் அக்செப்ட் பண்ணப்பட்ட பேர், இன்னொரு காலத்தில் ரிப்பல் ஆகுறாங்க. ஒவ்வொன்று காலன் வரணோட தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் அது இருந்ததுங்கிற புள்ளிக்குள்ளே தான் அதை நான் என்னோடய பதிவை பண்ணுறேன். அதற்கு பிறகு முதலத்தூர் கலவரம் தொடர்பாட்டு உள்ள விஷயங்களில் கூட இந்த மக்களோட பிரச்சனையை எடுத்தது பரையர் சமூகத்தைச் சேர்ந்த சத்யவாணிமுத்து அம்மையார் தான் பெருசாக எடுத்து பண்ணாங்க. முதலத்தூர் கலவரம் பிரச்சனையை மையமாக வச்சு சத்யவாணிமுத்து அம்மையார் பண்ணின அரசியலில் தான் பேரஞ்சர் அண்ணா பிறந்தகையே அன்றைக்கு முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு சென்னை ஜிம்கானா கிளப் எதிராக சத்யவாணிமுத்து அம்மையாரோட பவர் போலிட்டிக்ஸுக்கு அச்சப்பட்டு அண்ணா வந்து காமராஜருக்கு சிலை வச்சார். இன்னும் கூட அந்த சிலை இருக்குது. சென்னை கார்பரேஷன் சார்பாக வைக்கப்பட்ட சிலை, உயிரோடு இருக்கவருக்கு வச்சப்பட்ட சிலை, நெஹ்ரு பிரதமர் வந்து திறந்து வச்சார். சிலைக்கு காரணம் சத்யவாணிமுத்து அம்மையார். முழுக்க முழுக்க பரைய சமூகத்தைச் சேர்ந்த சத்யவாணிமுத்து அம்மையார் முதலத்தூர் பிரச்சனையை மையமாக வச்சு பேரஞ்சர் அண்ணா பிறந்தகிட்ட அதிகார அரசியல் பண்ணி அட்டவணை பிரிவு மக்களோட ஒரு சாதனையாட்டு அந்த சிலையை அண்ணாவை வைக்க செய்தவர், அண்ணாவை ஈல்டு பண்ண செய்தது சத்யவாணிமுத்து அம்மையார் அவர்கள். வந்து அந்த காலகட்டங்கள் 62, அது பிறகு 67 ஆட்சி மாற்றம். தென் கலைஞர் முதல்வராக வரும்போது பிபி ராமனை எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆக்கினார். ஒரு 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 பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ வந்து கலைஞர் கொடுத்தாருங்கிறது உண்மை. அவர் 69 நெடுஞ்செழியனை கலைஞர் வீழ்த்திட்டு வந்த ஒரு சமூக நீதி புரட்சி. ஆதித்தனார் முக்கிய பங்காத்தினார். ஆதித்தனார் அசோக் ஹோட்டல் எம்எல்ஏக்கள் கூட்டத்தெல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு அணி திரட்டினார். அவரையும் மந்திரியாக்கினார் கலைஞர். திமுக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களா? அதான் பிபி ராமனுக்கு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டருக்கு கலைஞர் முக்கியத்துவம் கொடுத்தது உண்மை தானே. அந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்பு ஓட்டு பயன்படுத்தி கலைஞர் ஏமாத்தினதும் உண்மை. 71 முக்கியத்துவம் கொடுத்ததும் உண்மை. நம்ம யூஸ் டு காலேஜ் பேடசிஸ் பேட் எது உண்மையோ அதை நம்ம பதிவு பண்ணிட்டு போகிறோம். நமக்கு இதில் ஒன்றும் யாருக்காகவும் பிரச்சாரம் பண்ண வேண்டியதோ எதுவோ நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் 69 கலைஞர் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம சுப்பையான்னு ஒரு கள்ளருக்கு, ஆயத்தனாருக்கு, ஒரு தேவேந்திரகுல வேளாளருக்கு, அண்ணா அமைச்சரவையில் முதலியார் டே ஃபுல்லாக இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி கலைஞர் செய்கிறாருங்கிறது வரலாறு. இப்படியே இந்த காலகட்டத்திற்குள்ளே அடுத்தபடி பார்த்தா சவுந்தரபாண்டியன்னு ஒரு பொருளாளராக இருந்தார் திமுகவில், அதிமுகவில் பொருளாளராக இருந்தார், திருச்சிக்காரர். அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவாருங்கிற அளவு கூட பேசப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சி பாராளுமன்றத்தில் தோற்றதும் அவர் திருச்சியில் உள்ள அவர் தேவேந்திரகுல வேளாளர். அவர் அன்றைக்கி வந்து தேவேந்திரகுல வேளாளராக சீஃப் மினிஸ்டராக பேசப்படலை. அட்டவணை பிரிவு சேர்ந்த ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு சஞ்சய் காந்தி சொன்ன இதில் பேசப்பட்டவர். அது பிறகு ஆட்சி டிஸ்மிஸ் ஆனால அந்த பிரச்சனை இல்லாமலே போயிடுச்சு. திருச்சியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாட்டிருந்தார். அடுத்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு அடையாளம்,
ஒரு ஐடென்டிட்டின்னு வந்ததுன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி 96 ஆம் ஆண்டு தேவேந்திர குல கூட்டமைப்பு சார்பாக அவர் வேட்பாளரானு சுப்பிரமணிய சாமியோட ஏறுளவன் சிம்பல் ஜனதா சிம்பலில் நின்று அவர் 96 ஆம் ஆண்டு 4 முனை போட்டியில் வெற்றி பெறும்போது தான் அதிமுக திமுக மதிமுக புதிய தமிழகம் வெற்றி பெறும்போது தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு அடையாள அரசியலில் அவங்க தனித்துவ அடையாளமாக திரளக்கூடிய ஒரு சமூகங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடியே கம்பர் சாத்தையா இவங்கெல்லாம் தியாகி மானுவேல் சேரனார் காலத்தில் அவங்க தனிச்சியாக நின்று ஓட்டு எடுப்பாங்க, முதலமைச்சரில் எடுப்பாங்க, ராமநாதபுரம் மக்களவையில் எடுப்பாங்க, டக்குன்னு திரளக்கூடிய சமூகம் தான் அது, நம்ம ஒற்றுமையாக திரளக்கூடிய வரக்கூடிய அளவுக்கு இருக்காது, வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்காது. வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு முதல்ல வந்து வெற்றி கனியை முதல்ல கொடுத்தது புதிய தமிழம் தான். அவரை பற்றிய டிஸ்பியூட்ஸு, அவரை பற்றிய சமூகங்கள் வழக்கு, அது இதில் 1000 இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நாம் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த தேவேந்திர குல வேளாளருங்கிற அடையாளத்தின் மூலமாக முதல் வெற்றி கனியை வந்து தனித்து நின்று சாதித்தது வந்து ஏறுளவன் சின்னத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். அது வந்து தனித்து தேவேந்திர குல வேளாளர்கள் வெற்றி பெற முடியுங்கிறத சாதிச்சாப்பில். பட் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே டாக்டர் ராமதாஸ் வந்து கொடியங்குளம் கலவரத்தை மையமாக வச்சு இமானுவேல் சேகர்னார் பேரில் மாவட்டம் வேணும், நானும் அதில் அறிக்கை விட்டுருக்கேன். என் அறிக்கையே வந்திருக்கு, இமானுவேல் சேகர்னார் மாவட்டம் வேணும், சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம், சுந்தர்லிங்கம் குடும்பம் போக்குவரத்து கழகம்னு இருக்கணும், வரலாற்றில் நாளைக்கு குடும்பமாருங்கிற அந்த இது கரெக்டாக வரணுங்கிறத நானே அறிக்கை விட்டுருக்கேன். 1ஆம் தேதி தினமணி பத்திரிகையில் என் அறிக்கை வந்திருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அந்த போக்குவரத்து கழகத்தை கலைஞர் வைக்கும்போது சுந்தர்லிங்கம் குடும்பம் போக்குவரத்து கழகங்கிற கோரிக்கை நான் கேட்டிருந்தேன். அப்புறம் இமானுவேல் சேரனார் பேரில் மாவட்டம் வேணும், ராமநாதபுரம் மாவட்டத்தை வைக்கணுங்கிற அந்த கோரிக்கையும் பாமக சார்பாக டாக்டர் ராமதாஸ் சார்பாக நானே அதை பண்ணியிருந்தேன். டாக்டர் ராமதாஸ் வந்து முத பள்ளர் பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாட்டு வன்னியர் தேவேந்தர் உருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார், மதுரையில் நடத்தினார், ஜான்பாண்டியம் கலந்துக்கிட்டார், மிகப்பெரிய ஒரு மாநாட்டு, நானும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். அதில் என்ன பாராட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மக்கள் வந்து அன்பு தேவேந்திரன் ஆர்கனைஸ் பண்ணி போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு வாழ்த்தினாங்க. அதில் வன்னியர் ஒருதாய் மக்கள் ஒற்றுமை மாநாடு, பள்ளர்பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடு, வன்னியர் தேவேந்திரன் மாநாடுனா போட்டாங்க. வன்னியரும் தேவேந்திரர்களும் ஒரே ஜாதிங்கிற புள்ளிக்குள்ளே தான் அதை பண்ணாங்க. தீரன் ப்ரொஃபஸர் தீரன் பேசினார், ரொம்ப அருமையான உரைய பேராசிரியர் தீரன் பேசினார். ஜான்பாண்டியன் வழக்கம் போலாட்டே அந்த ரேபிள் ரோசிங் அந்த தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டல் வாங்கக்கூடிய உரைய ஜான்பாண்டியன் பெரிய அளவுக்கு பண்ணார். அதில் இந்த கலைஞர் பாயம்புலி பண்டாரக வன்னியனில் எழுதினதை வந்து குறிப்பிட்டு பேசினாங்க. அது ப்ரொஃபஸர் தீரன் தான் அதை பேசினார். அவர் பாரடி இவர் மாதிரி இருக்கார், இவர் பாதிரி அவர் மாதிரி இருக்காருன்னு சுந்தர்லிங்க குடும்பனும் பாயம்புலி பண்டாரக வன்னியனும் ஒருதாய் மக்கள் ஒரே தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்கிற அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி கலைஞர் எழுதியிருக்கிறாருன்னு வன்னியரும் தேவேந்திரரும் ஒருதாய் மக்கள்ங்கிற அந்த புள்ளியில் சொல்லக்கூடிய கலைஞருக்கு அவங்க ஒரு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் போட்டாங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு நன்றி தெரிவிக்கணும்னு ஜான்பாண்டியன் அதில் கொஞ்சம் முரண்பட்டார். எனவே சரி, ஒரு நல்ல விஷயம், பொதுவான விஷயத்தை சொல்லும்போது நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டதான் சரிங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. தென் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து தேவேந்திர குல வேளாளர்களும் அங்கே அந்த கட்சியில் இளைஞர் அணி தலைவராட்டு ஜான்பாண்டியன் இருந்தார். ஜான்பாண்டியன் வந்து பெரம்பலூர் தொகுதியில் அன்னைக்கு 89ஆம் ஆண்டு போலீஸ் பாதுகாப்போடு ஜான்பாண்டியன் பிரச்சாரம்னு பெரம்பலூரில் பெரிய பரபரப்பாக இருக்கும். பத்திரிகைகள்லாம் ஜான்பாண்டியனுக்கு பிரச்சாரம் தான், மக்களவைத் தொகுதியில் நல்ல ஓட்டெடுத்தார், 3வது இடம் தான் வந்தார், பட் ரொம்ப கணிசமான ஓட்டெடுத்தார், அது பெரிய பரபரப்பாக இருக்கும். அடுத்தபடியாக 91ஆம் ஆண்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜான்பாண்டியன்னார். 2வது இடம் வந்தார், பாலகிருஷ்ண யாதவ் ஜெயித்தார், 2வது இடம் ஜான்பாண்டியன் வந்தார். ஆக்சுவலாக வந்து அந்த காலகட்டத்தில் கமிதி சைவபானு சத்யா வித்யாசாலா அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கோயில் சிவன் கோயில், நாடார்களோட சிவன் கோயில், அதில் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கோயிலுக்குள்ளே நுழைய நின்று ஜான்பாண்டியன் ஒரு 1000 பேரோடு வரும்போது ஒரு அமைதி புரட்சியாட்டு அப்போவே நானே அந்த நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டேன், விட்டுருங்க இதான் அதில் அமைதியாக போகிறதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லும்போது கமிதி நாடார் சிவன் கோயிலில் உள்ள நாடார்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஜான்பாண்டியன் 1000 பேரோடு சேர்ந்து ஒரு ஆலய நுழைவு வந்து பெரிய அளவுக்குள்ளே ஜான்பாண்டியன் நடத்தி காட்டினார். 91ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலோட இன்னும் சில ஆலய நுழைவுகள்லாம் வந்து தடுக்க முடியாது, அந்தந்த இடத்துல உள்ள ஜாதியினர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் சமூகத்துக்கும் நல்லது, ஒட்டுமொத்த ஒரு ஒற்றுமைக்கும் நல்லதுங்கிற நம்மளோட கருத்து. ஜான்பாண்டி அதில் 2வது இடம் வந்தார். ஆக்சுவலாக ஜான்பாண்டி அங்கே ஜெயித்திருப்பார், பாமக பேனரில் டாக்டர் ராமதாஸ் பேனரில் ஜெயித்திருப்பார். காரணம், ராகுல் காந்தி ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் அந்த ட்ரெண்டை மாற்றிட்டு பல விஷயங்கள் வந்து அங்கே ட்ரெடிஷ்னலாக காங்கிரஸ் போடக்கூடிய சமூக மக்கள்லாம் வந்து கோபாலகிருஷ்ணன் யாதவுக்கே போட்டுட்டாங்க, அதனால் யாதவ் ஜெயித்தார். 2வது இடம் ஜான்பாண்டியன் வந்தார். 3வதுன்னு
திமுக கூட்டணியில் முருகன் ஒரு வேட்பாளர் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் திருநாகரசன் கண்டிப்பாக அவர் வந்து மூணாவது போனார். ஸோ தனித்தன்மையை வந்து 1991 ஜான் பாண்டியனால் நிரூபிக்க முடியல, பட் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார். வெற்றி பெற்றால் தான் தனித்தன்மையை நிரூபித்த ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அது 1996 டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தான் கிடச்சிது. அதே காலகட்டத்தில் பாமக தனிச்சு நிற்கும்போது தென் மாவட்டங்களில் பொது தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர்களையே பெரிய அளவுக்கு நிறுத்துருவாங்க. கோயில்பட்டியில் 6000 ஓட்டு, விருதுநகர், இருமுறை குணசேரன் ஒருத்தர் வந்து பெரியகுளம் தொகுதியில் அன்னைக்கு வந்து மிக கணிசமான வாக்கள் எடுத்தார், பெரிய அளவுக்குள்ள நின்னார். அடுத்தால போடி கலவரம்னாலும் சரி, கொடியங்குளம் கலவரம்னாலும் சரி, ராஜபாளையம் கலவரம்னாலும் சரி, இந்த மக்கள் தொடர்புடைய ஒவ்வொரு கலவரங்கள்லையும் டாக்டர் ராமதாஸ் வந்து களத்துக்குள்ளே வந்து இந்த மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு அரும்பணி ஆற்றினார். தென் இமானுவேல் சேரனாரோட இந்த புகழ் வெளிச்சம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர் பரமக்குடிக்கு வந்து அவர் அதற்கு ஒரு பெரிய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் பிறகு தான் அது அப்படியே 89 மேலே தான் பெரிய அளவுக்கு அது உயர ஆரம்பிச்சு 57 மரணமடைந்த இமானுவேல் சேரனாரோட அந்த புகழ் வெளிச்சம் வந்து 89 மேலே தான் பெரிய அளவுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொடியங்குளம் கலவரமும் 96 ஆட்சி மாற்றத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் முக்கிய காரணம்ங்கிறத முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் முதுகுளத்தூர் தொகுதியில் 96 வெற்றி பெற்ற கடலாடி தொகுதின்னு நினைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் வந்து திமுக ஆட்சி அமைது காரணமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் காரணம் மென்ஷன் பண்ணுறது. தேவேந்திர குல வேளாளர் தான் மென்ஷன் பண்ணுறாரு, இவங்க தான் காரணம், நீங்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு செய்யணுங்கிற கேள்வியை ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாரு. கலைஞர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த ஓட்டு ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா கூட இருக்கவங்களுக்கும் எதிராக நமக்கு இலவசமாக கிடைச்ச ஓட்டு தானே, எதுக்கு நாம் இவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு முடிவை கலைஞர் எடுத்துடுறாரு. ஏன்னா பொதுவாகவே பேசுவாங்க தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. கண்டிப்பாக அந்த பேச்சு இருந்தது. அந்த பேச்சை வந்து கலைஞர் வந்து ஓசி ஓட்டா இலவச ஓட்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க எக்ஸுக்கோ ஒய்க்கோ எதிராட்டு வந்து நமக்கு இலவசமாக தானே போடுவாங்கன்னு அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கும் அந்த மக்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, யாருக்கும் எதிராக நீங்கள் ஓட்டு போடாதீங்க, எந்த ஜாதியும் எதிராக நினைக்காதீங்க. அவங்க முன்னேறுறாங்கன்னா அவங்க அவங்க திறமை இருக்குது, அவங்க அரசியல் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் அரவணைச்சு பண்ணுறாங்க, நாடார்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, உங்ககிட்ட அண்ணன் தம்பினி அரவணைச்சிக்கிறாங்க, பிள்ளைமார்கிட்ட அவங்க ஒரு நட்புறவை பேண்டுறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் யாதவர்கிட்ட நட்பை காட்டுறாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் அவங்க நட்பை காட்டி ஒரு பொதுத்தள அரசியலை ஒரு பொது பிரச்சனையை முன்னெடுத்து அவங்க ஒரு பெரிய கட்சிகளில் நின்று அரசியல் பண்ணுறாங்கன்னா அவங்க கெப்பாசிட்டி திறமை. அதே மாதிரி நீங்களும் எமுலேட் பண்ணி உங்கள் கெப்பாசிட்டி திறமையை வளர்த்துக்கிட்டு வரணுமே தவிர, அவங்களுக்கு அதிமுக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதிமுக முக்கியம் கொடுத்தனால அதை நம்ம ஓசியில் தோக்கடிச்சு விட்டுறணும்னு திமுக போடுறோம் அந்த இது கூடாது. உங்களுக்கு முக்கியத்துவம் தராங்களா, உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அதை பாருங்கிற புள்ளிக்குள்ளே தான் நாம் அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை வைக்கணும். குறிப்பாக நாடார்கள் வந்து அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் தான் பார்ப்பாங்க. அவங்கள ஜெயலலிதா குளோரிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஜெயலலிதா ஓகே, ஜெயலலிதா நம்ம எதுக்காண்டாம், குளோரிஃபை பண்ணலைன்னா எதுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அந்த கம்யூனிட்டிகிட்ட இருக்கும்போது தேவேந்திர குல வேளாளர்களும் நீங்கள் உங்களுக்கு என்ன முக்கியத்துவம், உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் தரா, உங்களை யார் கௌரவப்படுத்துகிறா. மோடி வந்து நரேந்திரர் தேவேந்திரர் அந்த பிரைம் மினிஸ்டரை வந்து அந்த மக்களோடக்கு பெருமையை பேசுகிறாரு. பசுவை தெய்வமாக வணங்கும் சமூகம்னு இவர் அமித்ஷா பேசுகிறாரு. பல்லர்களே பாண்டியர்கள்னு நாம் தமிழர் சீமான் பேசுகிறாரு. இப்படி உங்கள் பட்டியல் வெளியிட்டு உங்களுக்கு கோரிக்கை, அதுக்கு வந்து பாஜக முன்னிருக்கிறாங்க, நாம் தமிழர் முன்னிருக்கிறாங்க. இப்படி உங்கள் இஷ்யூக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள பகுத்தாய்ந்து பார்த்து அதில் உங்களுக்கு எது நன்மையோ, உங்களோட அரசியல் எது முக்கியத்துவம் பெறுமோ, உங்களுக்கு அதிகாரத்தை எது கொடுக்குமோ, உங்களுக்கு கௌரவத்தை எது கொடுக்குமோ, அதை பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் தான் போகணும். நம்ம மற்றவங்க யாரும் உங்களை டைரக்ட் பண்ண முடியாது. அந்த புள்ளிக்குள்ளே நீங்கள் போகணுங்கிறதா நம்ம அந்த சமூக மக்கள் மத்தியில் நமக்குள்ள வேண்டும். இப்போ வந்து கலைஞரோட முக ஸ்டாலின் வந்து பெற்றா தான் இருக்கிறாரு. அந்த மக்களின் தனித்தன்மையை வந்து முக ஸ்டாலின் வந்து அங்கீகரிக்கிறாரு. இமானுவேல் சேரனுக்கு மணிமண்டபம் 3 கோடி ரூபாய் செலவில் சிலையும் அது வைக்கணும்னு சொன்னார்னா அந்த மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள இனிமேல் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்க முடியாது. அவங்க அவேர்னஸோட ஓட்டு போடக்கூடிய சமுதாயம் அந்த புள்ளிக்குள்ளே. இப்போ ராமநாதபுர இது சங்கரன்கோயில் பக்கத்துலலாம் ஒரு மாவட்ட செயலாளர் ஓப்பனில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் கொடுக்குறாரு. டெல்லி பிரதிநிதியாக AKS விஜயனை கொடுத்துருக்காரு. விஜயன் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் நண்பர் தான், அவருக்கு ஒரு டெல்லி பிரதிநிதிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு. பட் இது போதாது, இன்னும் அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டுங்கிற அந்த கோரிக்கை அந்த மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ
கலைஞர் மாதிரி இலவச ஓட்டாட்டு கருதாமல் அவங்களுக்கு பிரதித்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கணும். இமானுவேல் சேரனாருக்கு இதை பண்ணுறாரு இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட இது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து இன்னைக்கு உருவாயிருக்குன்னு சொன்னால் இது வரவேற்கத்தக்கது. இன்னும் இது இன்னும் முழுமையான அளவுக்கு ஒரு முழு வடிவம் பெறணுங்கிறதான் நம்ம ஒன்றவர்களோட சமநீதிக்காக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்காக போராடக்கூடிய நம்ம ஒன்றவரோட நோக்கமாக இருக்க முடியுது. இப்போது இந்த கம்யூனிட்டியோட வாக்குகளை இனிமேல் யாரும் வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் பலம் வாய்ந்ததாக இருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் கிருஷ்ணசாமி வந்து திருநெல்வேலிக்குள்ளே வந்து பெரிய அளவுக்குள்ள கணிசமான வாக்களை 98 எடுத்ததுனால தான் சரத்குமார் தோத்தார். சரத்குமார் வந்து வைகோ கூட்டணியால் அதிமுக வந்து விளாத்தி குளத்துலேயும் ஒட்டப்படாரத்துலேயும் மொதல் இடத்துக்கு வந்துட்டாப்புல. அதிமுகவுக்கு எதிராக இலவசமாக ஓட்டு போட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து கிருஷ்ணசாமி பின்னாடி திரண்டதுனால விளாத்தி குளத்துலேயும் ஒட்டப்படாரத்துலேயும் வந்து திமுக மூணாவது போயிட்டு சரத்குமார் மூணாவது போயிட்டார். அதனால தான் பிரபல ஹீரோ சூரியவம்சம் ஹீரோ சரத்குமார் வந்து அங்கே தோத்தார்னா தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டு இலவச ஓட்டாட்டு கலைஞர் நினச்ச மாதிரி கிடைக்கலங்கும் போது வந்து சரத்குமார் அங்கே வந்து தோல்வியடைகிறார். ஸோ திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்குள்ளே, பழைய திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்குள்ளே, இப்போ தூத்துக்குடி பாராளுமன்றத்துக்குள்ளே விளாத்தி குளம், ஒட்டப்படாரம், தூத்துக்குடி, கோயில்பட்டி இங்கெல்லாம் மிக கணிசமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல நல்ல சப்ஸ்டான்ஷியல் பாப்புலேஷன் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தென்காசி பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்களே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ள கடுமையான பாப்புலேஷன் இருக்கிறாங்க. திருநெல்வேலி பார்லிமெண்ட்டுக்குள்ளே திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம் பகுதி அந்த பகுதிகளையும் அவங்களுக்கு நல்ல பாப்புலேஷன் இருக்குது. நாங்குநேரிலையும் இப்போ புதிய உள்ள நாங்குநேரிக்குள்ளே நல்ல பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷன் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட சிவகங்கை மதுரையில் ஓரளவு இருக்கிறாங்க. விருதுநர் மக்களவைத் தொகுதியிலே அடர்த்தியாக இருக்கிறாங்க. டெல்டா பகுதியில் வந்து அடர்த்தியான ஒரு மக்கள் தொகை சுகமாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் சைடில் அடர்த்தியாக இருக்காங்க. இப்போ அவங்களோடலாம் ஒருங்கிணைந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்கங்கிறது அந்த சமூக மக்கள் வந்து இப்போ அதை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்மையை இப்போ நம்ம பார்க்குறோம். நிறைய தமிழ் தேசிய குழுக்கள் பார்க்கும்போது ஒரு 30-40 தொகுதின்னு சொல்லலாமா? தாராளமாக அதை விட கூடுதல் அடுத்த தொகுதியே நிறைய வரும். ஏன்னா கொங்கில் இருக்காங்க, டெல்டாவில் இருக்கிறாங்க, அப்பர் சவுத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப தாராளமாக ஒரு 60-70 தொகுதியெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு தாராளமாக இருப்பாங்க. பலம் இருக்குது. இருக்குது. அது அடர்த்தியாக இருக்கிறது திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து நல்ல அடர்த்தியாக இருக்கிறாங்க. டெல்டாவில் பரையர் சமூகம் அவங்களும் இணைஞ்சு அதிக அளவுக்குள்ளே இருக்கிறாங்க. தென் திண்டுக்கல்லில் இருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் பகுதிக்குள்ளே இருக்கிறத இப்போ அடையாளப்படுத்தி, கோயம்புத்தூர் பகுதிக்குள்ளே இருக்கிறத அடையாளப்படுத்தி நாங்கள் எங்கள் டிசிசிவ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸுங்கிறத இப்போ முன்னெடுத்துட்டு வராங்க. வானதி ஜெயித்தது, சரஸ்வதி ஜெயித்தது, இதுக்கெல்லாம் எங்களோட பங்களிப்பு இருக்குங்கிறத காட்டுறாப்பில். நயனார் ஜெயித்ததில் நயனாரே வந்து வெற்றிக்கு நயனார் நாயந்திரனே அதை என்டால்ஸ் பண்ணி பேசினார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தனித்துவ அரசியல் சக்தியாட்டு அவங்க வளர்ந்துட்டுருக்கிறாங்க. இவங்க தனித்து அரசியல் சக்திங்கிற புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளரை நிறுத்துவோங்கிற அந்த புள்ளியில் எடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலில் அந்த அந்த கம்யூனிட்டி வந்து அந்த கம்யூனிட்டி வந்து நாம் தமிழர் அடையாளப்படுத்தி முன்னெடுக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவும் இவங்களை தேவேந்திரர், நரேந்திரர், பசுமை தெய்வமாக வழங்கக்கூடிய சமூகம் பட்டியல் வெளியேற்றன்னு அவங்களும் பட்டியல் வெளியேற்றம் எந்த அளவுக்கு சாத்தியம், பட்டியல் வெளியேற்றம் வந்து வந்து அவங்களுக்கு நல்லதான் முடியுமா இல்லை கெட்டதான் முடியுமா, அது அந்த சமூகம் தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் தங்களோட கோரிக்கையை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. கிறிஸ்தாஸ் காந்தி போன்றவங்க வந்து மாறுபட்ட கருத்தையும் சொல்கிறாங்க. பட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் வந்து பட்டியல் வெளியேற்றுக்கு தான் நான் பழகின வரையில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாமே அதைத்தான் பேசுகிறாங்க. அப்போ மெஜாரிட்டி அந்த கம்யூனிட்டியில் பட்டியல் வெளியேற்றுக்கு ஆதரவு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பொருள் கொள்ளணும். பட் அதை இவங்க செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்களை திரட்டி மாநாடுகள் போட்டு அரசை வற்புறுத்தி அதை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடியதை அந்த பட்டியல் வெளியேற்ற குழுவினர் தான் செய்யணும். இப்போ பாஜக அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. பட்டியல் வெளியிட்டதுக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறார், நாம் தமிழர் சீமான் பேசியிருக்காப்புல. ரெண்டு அரசியல் கட்சிகள் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அரசியல் அரங்கத்துக்குள்ளே அந்த கம்யூனிட்டிக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து ஆதரவு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அதிகம் இருக்குன்னு தமிழ் தேசிய இயக்கமும் இந்துத்துவ இயக்கமும் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க. மற்ற திமுக அதிமுகவும் அதை முன்னெடுத்துட்டு வரும்போது அரசியல் கட்சிகள்கிட்ட ஒருமித்த கருத்துக்கள் திமுக அதிமுக இது வரைக்கும் எதுவும் பேசலை அது குறித்து. ஏன்னா திமுக அதிமுக எதுவும் பேசலன்னு சொன்னால் அவங்க வந்து பெரியார், சமூக நீதி, நாங்கள் தான் இவங்களை வாழ வச்சோம், நாங்கள் தான் இது அந்த புள்ளிக்குள்ளே வந்து அவங்க பேசுவாங்க போது இடஒதுக்கீட்டின் பண்ணனால தான் இவங்க வளர்ந்தாங்கங்கிற மாதிரி
அந்த ஒரு கருத்தை வந்து அவங்க தலைவர்களானாலும் கூட அதோடய கருத்து உருவாக்கிகள் கருத்து ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ் வந்து அதை தான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராட்டே ஆரம்பத்தில் வந்து இருந்தாங்க. இப்போ பட்டியல் வெளியேற்றுக்கு எதிராக பேசுனா மக்கள் மத்தியில் கோபத்துக்கு ஆளாக நேருங்க. பட்டியல் வெளியேற்றுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக யாருமே இப்போ பேசுகிறது அதை நான் கவனிக்கலை. கிறிஸ்தாஸ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ எனக்கு அவர் பற்றிய பதிவுகள் எனக்கு இப்போ இன்னும் பெருசாக கிடைக்கல. அவர் மட்டும் முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான எதிர்கருத்துக்களை சொல்லிகிட்ருப்பார். ஓகே, அன்வர் பாலசிங்கன்னு ஒரு தம்பியும் எதிர்கருத்தை அதில் சொல்லுவார். பட் வாஸ்ட் மெஜாரிட்டி வந்து பட்டியல் வெளியேற்றம் வேணுங்கிற கருத்து தான் அந்த சமூக மக்கள் மத்திக்குள்ளே இருக்குது. ஸோ அரசியல் கட்சிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் இவங்க வந்து திரட்டணும். பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்தாதான் இந்த கம்யூனிட்டி மக்கள் வாக்கு நம்ம கிடைக்க முடியுங்கிற நிர்பந்தம் அரசியல் கட்சிகளுக்கு வரும்போது நிச்சயமாக அதற்கான வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தன்னெழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாட்டு அவங்க கருதுகிறாங்க. அதற்கான காலமும் நேரமும் வந்து கணிவதற்கு வந்து சற்று அவங்களுக்கு கால தாமதம் ஆகுதுங்கிறது நமக்கு கண்ணெதிர தெரியுது. நம்ம அதில் நம்ம யாருக்கும் நம்ம ஃபால்ஸ் கோப்போ தவறான புள்ளி இதையோ யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. அது அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம வந்து நியாயத்துக்கு புறம்பாட்டை உண்மைக்கு புறம்பாட்டை யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பட் ப்ராசஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு ஆதரவு வளையமும் அவர்கள்ட்ட ஒரு வேகமும் அந்த மக்கள் மத்திக்குள்ளே கடுமையாக இருக்குது. நம்மள்ட்ட எப்போ சார் பட்டியல் வெளியிட்டம் கிடைக்கணும் தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க சகோதரர்கள். ஸோ அவங்க பட்டியல் வெளியத்தை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு கிடச்சிருக்குது. அவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தங்களுக்கு ஒரு நுகத்தடிங்கிற மாதிரி கழுத்தில் கல்லை கட்டி விட்டுட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுன்னு சொன்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஐயா தாழ்நீங்க நாடார் கூட சொல்லுவார், என்கிட்ட இந்து முன்னணி காலகட்டங்களில் அவர்கிட்ட நான் சும்மா ஃப்ரீயாக இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சம்பவங்களை பற்றி சொல்லும்போது அவங்கள உயர்வாக அவங்கள சொல்லிக்கிட்டு நம்ம விவசாய ஜாதி பசு எல்லாம் தெய்வமாக வணங்கக்கூடிய ஜாதிங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கெல்லாம் எஸ்சி லிஸ்ட்டில் இல்லைன்னா இங்கே உள்ள மாவட்ட செயலாளர் முக்குலத்தோர் மாதிரி அவங்களும் அவங்களுக்கு 4 மாவட்ட செயலாளர், இவங்களும் 3 மாவட்ட செயலாளர், அரசியல் பெரிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் இவங்களும் வந்திருப்பாங்க, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் வந்திருப்பாங்க. மாவட்ட செயலாளருங்க அதை சொல்ல தலைவர்னார் மீன் பண்ணது மாவட்ட செயலாளரை தான் மீன் பண்ணார். அந்த பிரைமரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு பார்ட்டியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் போஸ்டெல்லாம் அவங்க வந்திருப்பாங்க அந்த கருத்தை சொன்னார். அதே மாதிரி எம்சி பாலன் அதிமுக அவை தலைவராக இருந்த அண்ணமகன் எம்சிடி அருணகிரி என் நண்பர், அவரும் ராமநாதபுரம் இந்த மாங்கோட்டங்களை ஆய்வு செய்ததில் வந்து அவங்க எஸ்சி லிஸ்ட்டில் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரிப்பட்ட லோக்கல் லீடர்ஸு கருப்பசாமி பாண்டியன் லோக்கல் லீடராக இருக்கிறவர், இந்த மாதிரி தாமரைக்கனி ஒரு லோக்கல் லீடராக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் KKSR லோக்கல் லீடர் மாதிரி இவங்க அந்த கம்யூனிட்டிலே நிறைய லோக்கல் லீடர்ஸு பவர்ஃபுல்லாக மாவட்டத்துக்குள்ள ஒரு ஒரு பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அரசியல்வாதியாட்டு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த ஷெடியூல் காஸ்ட்டுங்கிறனால அதில் அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்லைங்கிற கருத்தை அந்த தம்பியும் அந்த தம்பியில் என்னோடய நண்பர் அவரும் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்களும் வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நம்ம எஸ்சி லிஸ்ட்டில் இல்லைன்னா நம்ம ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல் ஆளுங்கட்சியோட பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல் மினிஸ்டர் இந்த மாதிரி நம்ம வந்திருக்க முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் அவங்களுக்கு சமூக ரீதியாக அது ஒரு அக்செப்டன்ஸும் கூடுதலாக கிடைக்குங்கிறது அவங்க பார்வை. நம்ம அதைத்தான் நாம் பதிவு பண்ணுறோம். பட் அதற்கு வந்து அவங்க இன்னும் தங்களை ஆர்கனைஸ் பண்ணி மத்திய மாநில அரசுக்கு எதிராக அழுத்தங்கள் கொடுத்து அதில் வெற்றி பெறதுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த கம்யூனிட்டி மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அதற்கான ஆதரவு வளையம் இருக்குது. இப்போ நான் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும், பட் நம்ம ஆதரவு வளையம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம், அதை செய்கிறோம். அதை வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அரசியல் அரங்கத்துக்குள்ளே நிரூபித்து போகும்போது அவங்களோட கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேறும். கொஞ்சம் காலங்கள் ஆகலாம், பட் அது நிறைவேறும் நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். பல்வேறு தகவலை பயந்து நம்பிக்கை மிக்க நன்றி. நன்றி தம்பி.